பாருங்க மக்களே இதுதான் எங்களோட அழகிய கிராமம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன் சரி இங்கே தோட்டத்துக்கு போகலான்ட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு ரயில்வே கேட்டை தாண்டினோடனே ஃபுல்லாக ரெண்டு சைடுமே வயல்வெளி வாழைத்தோட்டம் இதுதான் அதை தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது இங்கே தான் வந்து நாங்கள் வெத்தலை தோட்டம் போட்டிருக்கோம் இது வாழைத்தோட்டத்தை தாண்டி அங்கே போனீங்கன்னா காடு வெட்டுக்கால் பதியம் பயிர் இப்போ மூணு பயிரும் இப்போ இருக்குது இது பார்த்திங்கன்னா வெட்டுக்கால் அதான் நடுப்பயிறு இளம் பயிர் இது உள்ள வாழைத்தோட்டம் சைடில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைக்கு ஊடு பயிராக வந்து முருங்கை இலை அகத்தி இலை அகத்தி இதெல்லாம் போட்டிருப்பாங்க உள்ள சுண்டக்காய் வெத்தல் சுண்ட கத்திரிக்காய் செடியெல்லாம் கூட நட்டு வைப்பாங்க இதெல்லாம் போனீங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இப்போ புது பயிர் இப்போ தான் வந்து வெதை போட்டு முளைச்சிருக்கு இது நல்லா கால் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெத்தலை கொடி நடுவாங்க வெத்தலை இருக்காங்க மாமா ரெண்டு பேர் இந்த பயிர் வந்து முதியா பயிர் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பயிர் அழிச்சிருவாங்க இதிலருந்து எடுத்து தான் அந்த இப்போ ஒரு இளம் பயிர் பார்த்தோம் பார்த்திங்களா அதுக்கு கால் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து பதியம் போட்டு நட்டு வைப்பாங்க அவங்க வெத்தலை இருக்காங்க கையில் பார்த்திங்கன்னா இருப்பன மாட்டியிருப்பாங்க அது பெத்தலை பறிக்கிறதுக்கு ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்கும் அதை வந்து கட்டவரெல்லாம் மாட்டிட்டு அப்படியே கட் பண்ணுவாங்க இதில் பாருங்கள் அதில் அவருக்கு தெரியும் எந்த விதத்தில் பறிக்கணும் எது பறிக்கக்கூடாதுன்ட்டு இப்போ இது முதியா போயிருந்தால் நிறைய புள்ளி விழுந்துருக்கு அப்புடின்னாரு நிறையா வெத்தலை வந்து அழுகி போன மாதிரி டாட்டாட்டா ஒரு சில இடத்துல வெத்தல நல்லா இருக்கும் ஒரு சில இடத்துல மட்டும் டாட்டா அழுகி போயிருக்கும் இது பூச்சியில் வருது இந்த கிளைமேட் சேஞ்ச் இதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்ட்டு நல்லா விலைக்கு இருந்தது இப்போ நல்லா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு விலைய ஒன்றும் போகல அப்படின்ட்டு வேறு புலம்பிகிட்டு இருந்தார் அங்கே பத்தலை பறிச்சிட்டு வந்துட்டு இது மாதிரி வேலியில் வந்து அடு அடுக்குவாங்க ஒரு செம ஒரு செமைக்கு வந்து நூறு கவுளி இருக்கும் ஒரு கவுளியில் நூற்றி அஞ்சு வெத்தலை இருக்கும் செம அப்படி அடுக்கிட்டு மொத்தமாக நூற்றி அஞ்சு வெத்தலை இந்த மாதிரி கவுளி அடுக்குனதுக்கப்புறம் ஒரு மூட்டையாக கட்டுவாங்க